Hello friends, welcome back to my channel. In this video, we will see how to make biscuit in the wheat. We will see how to make a biscuit in the wheat. We will see how to make a biscuit in the wheat. This cookie is ready. We will see the biscuit in the airtight container. We will store it in the evening snacks. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம் இந்த பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் 1/4 கப் அளவு சக்கரையும் 2 ஏலக்காயையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இது நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க எந்த கப்ல சக்கரை எடுக்கறீங்களோ அதே கப்ல தான் கோதுமை மாவையும் கலந்து எடுத்துக்கணும் சக்கரையை இது மாதிரி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க சக்கரையோட அளவு இங்க 1/2 கப்ல இருந்து 1/4 கப் வரையும் எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கேன் இப்போ நம்ம நைஸ் பண்ணி வச்சிருக்கிற சுகரை இதல சேர்த்துக்கலாம் இதல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவு போல பட்டர் எடுத்துக்கேன் இது அடுப்புல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா உருகுனதும் இத நம்ம மாவுல சேர்த்து mix பண்ணிடலாம் Fifty ml அளவுக்கு sunflower oil எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துட்டு மாவோட நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து மாவை நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமா பால் சேர்த்துட்டோம் அப்படினா ரொம்ப தண்ணியா மாறிடும் பால் சேக்கறப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இது ஒரு ப்ளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப உங்களுக்கு டஃப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினா நீங்க கொஞ்சமா பால் சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கலாம் பிஸ்கட்டை பேக் பண்றதுக்கு ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கேன் இதல பட்டர் பேப்பர் வச்சிட்டு கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிருக்கேன் இன்னொரு கடாயில நைஸ் salt சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இத ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதல சின்னதா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் ஸ்டாண்டை வச்சிட்டு கடாயை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ फ्लेம்ல வச்சிரலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு ஃபுல்லா சின்ன சின்ன பால்ஸா நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரஃபா உருட்டி எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஒவ்வொரு பாலையும் கையில எடுத்துட்டு லேசா உள்ளங்கையில ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஃபோக்க வச்சு இது மாதிரி ஷேப் கொடுத்துக்கங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஷேப் கொடுக்கலாம் இப்படி இல்லனா நீங்க ரவுண்ட் ஷேப்லயே இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அடுப்புல வச்சு பேக் பண்றப்ப இது எல்லாமே லேசா மெல்ட் ஆகி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துரும் இந்த குக்கீஸ்ல கேஷ்யு பாதாம்லாம் சேர்த்து இன்னும் உங்க விருப்பம் போல சத்தானதா கூட நீங்க மாத்திக்கலாம் இப்போ பிஸ்கட்ட ஃபுல்லா இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பிஸ்கட் எல்லாம் பேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு இப்போ இத நம்ம கேக் ட்ரேக்கு மாத்திக்கலாம் 1/1 இது போல ஒன்னோட ஒன்னு ஒட்டாத மாதிரி இது மாதிரி அடுக்கி எடுத்துக்கங்க கேக் ட்ரேல பேக் பண்றதுக்கு பதிலா நீங்க அகலமான ஒரு ப்ளேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் கேக் ட்ரேல பேக் பண்றப்ப நமக்கு கம்மியான அளவு பிஸ்கட் தான் தயார் பண்ணிக்க முடியும் 1 கப் கோதுமை மாவுல உங்களால 30 பிஸ்கட்க்கு மேல வரையும் ரெடி பண்ண முடியும் இப்போ எனக்கு கேக் ட்ரே பத்தாதனால கேக் ட்ரேக்கு மேல ஒரு ப்ளேட் வச்சிட்டு அதுலயும் பட்டர் பேப்பர் இது மாதிரி வச்சிட்டு மீதி இருக்கிற குக்கீஸ் ஃபுல்லா இதல நான் அடுக்கி எடுத்துக்கறேன் இப்போ நம்ம பிஸ்கட்ட பேக் பண்ண ஆரம்பிச்சிரலாம் கடாய் வந்து நல்ல ப்ரீ ஹீட் ஆயிருக்கு இதல கேக் ட்ரேயை வச்சிட்டு நல்ல கவர் பண்ணிக்கலாம் கனமான மூடிய போட்டு நல்ல கவர் பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு உரல் கல்லையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 45 நிமிஷத்துல இருந்து ஒரு 50 நிமிஷம் வரையும் இந்த குக்கீஸ் வந்து பேக் பண்றதுக்கு நேரம் எடுக்கும் இப்போ நமக்கு குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு
நல்லா ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா இந்த குக்கீஸும் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பரான இந்த கோதுமை மாவு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.